ஹாய், நாங்கள் என்ன பண்ண போகிறோம் பாருங்க. ஆம்பளைங்க தான் குடிப்பாங்களா? பொம்பளைங்க குடிக்கக்கூடாதா? நான் அன்னைக்கு குடிக்க போகிறேன். இவ்வளோ ஊற்றியிருக்கேன் பாருங்க. அப்பே என்ன பண்ற? சரக்கு அடிக்கிறா? இதெல்லாம் நல்லா இருக்குதா சொல்லு. ஏன் நீங்க தான் அடிக்கணுமா? நாங்க அடிக்க கூடாதா? இதெல்லாம் சட்டமா? நான் வந்து உட்காந்துங்க. அப்ப சிக்கன் எடுத்துவா. போ, இதெல்லாம் சரியில்லை நீ பண்றதுலாம். போ, சிக்கன் எடுத்துவா. என்ன சரியில்லை வரும் இல்லைன்னு எங்களெல்லாம் அதட்டும் போது நாங்களாம் கும்பன் இல்லை. இப்படியா பண்ணின்னு இருக்கிறோம்? எத்தனை வரங்க ஓடி வரலாம். ஆம்பளைங்க சரக்கடி கூடாது, பொம்பளைங்க சரக்கடி கூடாதுமா? அதுக்கு ஒயின் ஷாப்பில் போய் சொல்லுங்க. என்ன என்கிட்ட சொல்லாதீங்க, நான் அடிப்பேன் தான். இதெல்லாம் சரியில்லை நீ பண்ணுறது. வச்சுக்க நேற்றுவா. இவ்வளோ நேரமா சிக்கன் நட்டினத்துக்கு? எவ்வளோ நேரம் பாருங்கள். இதே நம்மளனா எப்படி வேலை வாங்குறாங்க? இதே இதாக ஃபாரின்காரனை கல்யாணம் பண்ணிக்கணுன்றது அவன், அதுக்கு தான் ஒய்ஃபுன்னு பேர் வச்சுருக்கான். ஒயின் அடிக்கிற வசதி தான் ஒய்ஃபுன்னு பேர் வச்சுருக்கான். இதே தமிழ்நாட்டுக்காரங்க பார்த்திங்களா, என்ன பேர் நமக்கு? பொண்டாட்டி. பொண்டாட்டிக்கு என்ன? டீ போடுறதுக்கு தான், போண்டாவும் டீ போடுறதுக்கு தான் பொண்டாட்டின்னு வச்சுருக்காங்க. இதே ஃபாரின்காரனாக இருந்தால் ஒயின் அடிக்கிறதுக்கு தான் பொண்டாட்டி. எத்துவாங்க, எவ்வளோ நேரமா எத்துவா? அவ்வளோவா? ஆ, சிக்கன் எத்தனத்துக்கு அவ்வளோ நேரம்? நான் அப்படி தான் குடிப்பேன். என்னை யார் கேட்கறது? யாரும் கேட்க முடியாது, என் இஷ்டம். தமிழ்நாடு பொண்ணு சாப்பிடலாமா இது மாதிரி? நான் யார் சொன்னது தமிழ்நாடு பொண்ணு இல்லை, ஆந்திரா பொண்ணு. வயந்துட்டிங்களா? நான் குடிச்சது சரக்கு இல்லை, இது போண்டாவா? எல்லாரும் பயந்துட்டிங்களா? லேடிஸ் எல்லாம் சரக்கு அடிக்கக்கூடாது, ஜென்ஸும் அடிக்கக்கூடாது தான். ஓகேவா? இது வந்து கிளாஸ் தான் டீ, மற்றபடி ஒயின்லாம் இல்லைப்பா. இதுதான் பார்த்தீங்களா, இது வெறும் காலி பாட்டில். இதில் தான் ஊற்றி, இதில் வச்சு இதில் ஊற்றுறேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே பாய், என்ஜாய் பண்ணுங்கள் இது.